ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பெரிய கப்பு நிறைய நான் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். அதை பாருங்கள், வெறும் சட்டியில் போட்டு எண்ணெய் ஒன்றும் ஊற்றாமையே வெறுமனே நம்ம சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும், பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். அதுக்காக ரொம்ப கருக வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி கருவேப்பிலோட கலர் மாறி நல்ல கருவேப்பிலை ஸ்மெல் வரும். இந்த மாதிரி கலர் மாற, லைட்டாக கலர் மாறினா போதும், நம்ம அப்போ அதை மாற்றி வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு, மிளகு கண்டிப்பாக போடணும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் போட்டால் போதும். ரெண்டு டேபிள் ஸ்பூனு, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவுனதும் போட்டு நல்லா வறுக்கணும். அதுவும் எண்ணெய் இல்லாமல் வெறும் சட்டியில் தான் நம்ம வறுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கலர் வந்து கோல்டன் கலரில் தேங்காய் வந்த உடனே நம்ம வந்து இதை மாற்றிடலாம். தேங்காய் வந்து கருகக்கூடாது, கருகாத மாதிரி நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். வதக்கும் போது தேங்காய் வந்து கலர் மாறாமல் கிடைக்கும். இப்போ இதெல்லாம் சூடாக ஆற வச்சு நம்ம இந்த தேங்காய் மிளகாய் சாரி தேங்காய் மிளகு கருவேப்பிலை இதெல்லாம் மிக்சி ஜாரில் நல்ல பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம இதை மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், நல்ல பேஸ்ட் ஆயிடுச்சு. கருவேப்பிலோட கொஞ்சம் கூட கருவேப்பிலை இலை இல்லாமல் ரெடி பண்ணணும். இது வந்து நல்லெண்ணெயில் தான் இந்த குழம்பு வைக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் அதிகமாகவே சேர்க்கணும். நம்ம சாதாரணமாக சேர்க்குறத விட கொஞ்சம் அதிகமாக, வத்த குழம்புக்கு சேர்க்குற மாதிரி கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். எண்ணெய் சூடாகி கடுகு போட்டுட்டு ஒரு கைப்பிடி நான் வெள்ளைப்பூடு உரித்து வச்சுருக்கிறேன். வெள்ளைப்பூடியும் போட்டு நல்லா வதக்குறோம். வெள்ளைப்பூடு வந்து நம்ம சாதாரண குழம்புக்கு வதக்குற மாதிரி வரக்கூடாது, இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். ஏன்னா கறிவீரையும் கூடாது, அதுவும் நான் பார்த்துக்கோங்க. நீங்கள் வெள்ளைப்பூடு நல்லா இந்த கலரில் வதங்கின உடனே ஒரு தக்காளி, நல்ல நாட்டு தக்காளி, பெரிய தக்காளியை போட்டு அதுவும் நல்லா வெந்து உடையட்டும். தக்காளி நல்லா வெந்து உடனே, ஏன்னா நம்ம வந்து குழம்பு செய்யலாம், தொக்கு செய்கிறோம் அப்படிங்கும்போது வந்து டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி. இப்போ தக்காளிலாம் நல்லா வெந்து உடையணுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து நல்லா உடஞ்சிருச்சு. பாருங்கள், நம்ம வந்து கரண்டி வச்சு குத்தி பார்த்தாலே தெரியும் நமக்கு தக்காளி உடஞ்சிருக்கிறது நல்லா நமக்கு தெரியுங்க. பாருங்கள், நல்லா கிரேவி பார்க்க சூப்பராக இருக்குது. பாருங்கள், இப்போ வந்து நம்ம பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சமாக அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன். அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. மூணு ஸ்பூன் மல்லிப்பொடி, நல்ல ஸ்பூன் நிறச்சி நம்ம நிறைய அள்ளி போடலாம். மல்லிப்பொடி மூணு ஸ்பூன் மல்லிப்பொடி இதை போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்போ குழம்பு வந்து நல்ல கலராக இருக்கும் நமக்கு. இங்கே பாருங்கள், கறிகீரைக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இந்த நம்ம மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல அந்த அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா தக்காளியோட அந்த மசாலாலாம் நல்லா சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு ஒரு ரெண்டு செகண்ட், அதாவது ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், ஒரு ரெண்டு செகண்ட் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இந்த கருவேப்பிலை தொக்கு வந்து சூப்பராக இருக்கும். நல்லா நம்ம வந்து பச்சையாக நம்ம வந்து கருவேப்பிலெலாம் குழம்புல இருந்துச்சுன்னா எடுத்து எடுத்து வச்சுருவோம். ஆனால் இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது எல்லாமே நமக்கு உள்ளே போயிடும். இது வந்து எண்ணெய் அதிகமாக சேர்க்குற நல்லெண்ணெயும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் எதுலேயுமே எல்லாமே நல்ல பொருட்கள் தான், வெள்ளைப்பூடும் உடம்புக்கு நல்லது. இப்போ பாருங்கள், ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு நான் புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போ புளியை வந்து கரைச்சி ஊற்றுறேன். புளி வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம். புளி கரைச்சி ஊற்றி தண்ணியும் ஊற்றி, தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றுங்க. ஏன்னா இது வந்து கெட்டியாக அந்த கருவேப்பிலை எல்லாம் மிக்ஸ் ஆகி ரொம்ப நமக்கு கெட்டியாகும்போது தொக்கு பதத்துக்கு வந்துடும் நமக்கு. இப்போ பாருங்கள், இது வந்து வத்த குழம்பு ஸ்டேஜில், வத்த குழம்போடி கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான கல்லுப்பு போட்டாச்சு, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். கொதிக்கி விடும்போது இப்போ வந்து பச்சை கலரில் இருக்கும். அது கொதி வந்தோடனே இங்கே பாருங்கள், எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு இங்கே பாருங்கள் தொக்கு ஒரு மாதிரி கலர், வத்த கலர், வத்த குழம்போட கலரை விட கொஞ்சம் இதாக வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கருவேப்பிலையை போட்டிருக்கும்போது பயங்கரமாக கருவேப்பிலையோட ராஸ்மெல் நமக்கு ரொம்ப வரும், அப்போ நமக்கு ஒரு மாதிரி தோணும். ஆனால் இந்த எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா ரெடியாகி வரும்போது சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.